நெல்லை பாளையங்கோட்டையில் அதிமுக பிரதிநிதியும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி எஸ் குமரேசன் தலைமையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி நெல்லை திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அப்துல் வஹாப் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கட்சியில் ஐக்கியமானவர்களுக்கு திமுகவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் திமுகவில் இணைந்த குமரேசன் கூறுகையில், கடந்த 35 ஆண்டு காலமாக அதிமுகவில் இருந்து வந்தேன். அதிமுகவில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிமுக ஆட்சியின் போதும் இப்போதும் எந்த ஒரு மரியாதையும் கொடுப்பதில்லை. எங்களை வேண்டுமென்றே ஒதுக்கின்றனர். இதனால்தான் அதிமுகவில் விலகியுள்ளோம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறப்பான முறையில் தமிழகத்தில் ஆட்சி நடத்தி வருகின்றார். மக்களுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருகிறார். எனவே அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்துள்ளோம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞர் செயலாளர் தினேஷ், பகுதி செயலாளர்கள் தச்சநல்லூர், டாக்டர் சங்கர், பாளையங்கோட்டை அண்டன் செல்லத்துறை, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பேச்சு பாண்டியன், கே ஆர் ராஜ், திமுக செய்தி தொடர்பாளர்கள் சாய் காசிமணி, நிர்வாகிகள் மைக்கேல் பிரபாகர் என்ற பிரபு, சிந்துமுந்துரை பாலகிருஷ்ணன், கணேசன், முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் பொன் தங்கராஜ், வர்த்தக அணி முருகேசன், மேகலிங்கபுரம் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதாவது 45 ஆண்டுக்கு மேலே அண்ணாவின் பிள்ளை இருக்கோம். எம்ஜிஆர் புது கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிறோம். படிக்கிற காலத்தில் உழைச்சிருக்கோம். எம்ஜிஆர் மன்றம் வச்சு எல்லாம் நல்ல பேர் இது பண்ணோம். எங்கள் ஊரில் நான் தான் அந்த நேரத்தில் ரெட்டாளெல்லாம் வரைஞ்சி போனேன். நான் போட்டால் தான் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கட்சியில் உழைச்சா மாதிரி உழைச்சவங்களுக்கு மரியாதை இல்லை. புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டு அவங்களுக்கு முன்னிலைப்படுத்திட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எங்களால் அதுக்கு மேலே இருக்க முடியல. அதனால் திமுக கட்சி நின்று இப்போது நல்ல முறையில் நல்லா ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சாய் அவர்களும் நல்ல முறைகளும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவருடைய அவரை ரொம்ப விரும்பி அவருடைய தொண்டுகளை பாராட்டி நான் அந்த கட்சியில் வந்து என்னை மாவட்ட செயலாளர் தலைமையில் இணைகிறேன். உங்கள் தலைமை சரி மாவட்டம் இல்லை, தலைமை இல்லை. ஏன்னா மாவட்டத்து தலைமையே வந்து கீழே கட்சிக்காரர் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் யாரும் புதுசாக வரவங்களுக்கு கூட பதவி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பழைய தொண்டர்களில் யாரும் இது பண்ணுறது தலைமையும் சரியில்லை, மாவட்டமும் சரியில்லை. அது யாரும் செயலாக்காலத்துலேருந்து அப்படி தான்.